அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் பதிமூணாம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் இருபதாம் தேதியும் நிகழவுள்ளது இந்த குருப்பெயர்ச்சியில் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சியாக போகிறார் கும்பராசியானது மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீடாக அமைவதால் அனைத்து விதமான பாக்கியங்களையும் வழங்கக்கூடிய குருப்பெயர்ச்சியாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது இந்த குரு பயிற்சியானது ராசியை சார்ந்தவர்களுக்கு திருமணம் புத்திர பாக்கியம் தந்தவிழி சொத்துக்களால் ஆதாயம் மற்றும் வெளிநாடு பயணங்கள் போன்ற அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் வாழ்க்கையில் அமைத்து தரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு போகிறது குடும்பம் குடும்பத்தில் நல்லுறவு நீடிக்கும் நண்பர்களிடமும் நல்லுறவு காணப்பட போகிறது இந்த பயிற்சியில் நல்ல மனிதர்களின் நட்பும் ஆதாயமும் உண்டு பண்ண போகிறது இந்த குரு பயிற்சி உங்களது வாழ்க்கையில் தாயார் உடனடியில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது குழந்தைகளுடனான உறவு வலுப்படும் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடைபெறும் பயிற்சியாகவே இந்த குரு பேச்சு உங்களுக்கு போகிறது காதல் மற்றும் திருமணம் இளம் வயது காதலர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது சாதகமான பலன்களை அளிக்கும் விதமாகவே அமைந்துள்ளது திருமணத்திற்கு காத்திருக்கும் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவி உறவும் சுமூகமாகவும் நல்லுறவாகவுமே போகிறது இந்த குருப்பெயர்ச்சியில் நிதி நிலைமை பொருளாதார நிலை ஏற்றத்துடன் இருக்கப் போகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சிறப்பான வாழ்க்கையையும் அமைத்து தரப்போகிறது பங்கு வர்த்தகம் வணிகம் லாபங்களை பெற்று தரப்போகிறது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முற்காலத்தில் செய்த தொழில் முதலீடுகள் இப்பொழுது நன்மையான பலன்களை உங்களுக்கு அளிக்கப் போகிறது நீங்கள் தான தர்ம காரிய எங்களுக்காக பணம் அதிகமாக செலவு செய்வீர்கள் மொத்தத்தில் இந்த நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும் பயிற்சியாகவே உங்களுக்கு அமையப் போகிறது வேலை மற்றும் தொழில் அரசு துறையில் இருப்பவர்கள் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி பெற இயலும் அங்கீகாரமும் பெற இயலும் தனியார் துறையில் பணியில் இருப்பவர்கள் உங்களது செயல்திறன் அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களின் எதிர்கால திட்டம் குறித்து நீங்கள் உங்கள் மேலதிகாரிகளுடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் அதன் உங்களுக்கு நல்ல முடிவும் கிடைக்கும் கட்டிடத்துறை நிபுணர்கள் நல்ல ஆதாயம் பெறும் காலகட்டமாகவும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காலகட்டமாகவே கட்டிடத் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த குறுப்பேர்ச்சை அமையப்போகிறது மேலும் வெளிநாட்டு தொழில் வாய்ப்புகளும் பெறுவீர்கள் மருத்துவ தொழிலில் இருப்பவர்களுக்கு தனநிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது மேலும் சுய தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகிறது தொழில் சம்பந்தமான பயணங்களின் மூலம் நீங்கள் நல்ல ஆதாயம் பெறுவீர்கள் வெளிநாட்டு வணிகம் மற்றும் ஏற்றுமதி எதுக்குமறிய தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவும் தொழில்நுட்பமாக சிறப்பான வாய்ப்புகள் கிட்டும் காலகட்டமாகவே அமையப்போகிறது ஆரோக்கியம் அதிக பணிகள் இருந்தாலும் கடமைகள் உங்களை அழைத்தாலும் நீங்கள் உடல் ஓய்விற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக சோர்வு மற்றும் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை காத்துக்கொள்ள இயலும் வயதான பெண்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கல்வி மிதனராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயின்று வெற்றி பெறுவீர்கள் மேலும் மனதில் அமைதியான நிலையும் இருக்கும் பதற்றமின்றி எளிதாக கல்வி பயில்வீர்கள் இந்த காலகட்டத்தில் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் முதுகலை பட்டம் மாணவர்கள் சிறந்த முறையில் வெற்றி காணப்போகிறீர்கள் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரும் பயிற்சியாகவே அமையப் போகிறது உங்களுக்கு ஏற்படும் சிறிய பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள இந்த பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் முதியோர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் மஞ்சள் ஆடையை வியாழக்கிழமையில் அணியவும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை பெற்றுத்தரும் நன்றி